ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டர் டு கீ. இன்றைக்கி நம்ம வெண்ணெயிலேருந்து எப்படி நெய் எடுக்கிறதுன்றதை பார்ப்போம். ஏற்கனவே வெண்ணெய் வந்து எப்படி எடுக்கணுன்ற வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். நெய் வந்து உருக்கிறதுக்கு நம்மக்கிட்ட நான் சொல்கிற இந்த நாலு பொருளில் ஏதாவது ஒரு பொருள் இருந்தாலே உங்கள் வீட்டு நெய் வந்து கமகமான வாசனையோடு நல்லாயிருக்கும். வீட்டில் நெய் வந்து நீங்கள் வாங்குகிற பால்லேருந்தே ரெடி பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் நல்ல நாட்டு பசுமாட்டோட நெய் அப்படின்னா நல்லா மஞ்சள் கலரில் வரும். இந்த ஜெர்சி பசு அந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்களா, அதோட நெய் அப்படின்னா கொஞ்சம் வெள்ளை கலரில் தான் வரும். அதை வச்சே நம்ம வந்து வாங்குகிற பால் வந்து எந்த மாதிரியான பால்ன்றதையும் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான நெய்யை எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் இதில் இருக்க மெத்தடை ஃபாலோ பண்ணி நல்லா வாசனையாக நீங்கள் வீட்டிலையே செய்யலாம். இதை எப்படி செய்யறதுன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன். இது நான் ஆல்ரெடி எடுத்து வச்ச வெண்ணெய். இதை வந்து ஒரு கடாயில் வச்சு சூடு பண்ணி அதில் அதை போட்டிருக்கேன். இதை வந்து எந்த ஸ்டேஜில் வந்து எந்த ஸ்டேஜ் வரை இது உருகணும், எப்படி பொங்கி வரும்போது இதை வந்து நம்ம என்ன பொருள் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றத கண்டினியூஸாக பாருங்கள். உங்களுக்கு நான் சொல்கிறேன் அது என்னென்ன பொருள்ன்றத. நான் இது நெய் பொங்கி வந்து அதில் நான் போடும்போது சொல்கிறேன். வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அந்த கெட்டியாக இருந்த நெய் எல்லாத்தையும் உருகி நல்லா அப்படி தண்ணி மாதிரி வந்துடும். சைட்லலாம் நல்லா நொர பொங்க வரும். நல்லா நீங்கள் அதை வந்து கலக்கி விட்டுட்டே இருங்க கொஞ்சம் இடையிலடையில், இல்லைன்னா அடியில் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆகும்னா அந்த சைடில் வர்ற அந்த பொங்கி வந்த நுரையெல்லாம் அடங்கி நடுவில் நல்லா கொதிக்கும். இன்னும் கொதிக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ நம்மளோட நெய் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. சைடில் வந்து அதில் இருக்க கசடெல்லாம் சைடில் படிய ஆரம்பிக்குது பாருங்கள். இன்னும் நல்லா கொதிக்கணும். நான் சொல்கிற நாலு பொருள் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து முருங்கைக்கீரை, அது போட்டு காய்ச்சினீங்கனாலும் நல்லா வாசமாக இருக்கும், அது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அடுத்து வந்து கருவேப்பிள்ளை போட்டும் காய்ச்சலாம், அதுவும் நல்லா மணமாக இருக்கும் நெய். அதே போல் கருவேப்பிள்ளையும் இல்லை முருங்கைக்கீரையும் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டு அஞ்சரை பெட்டியில் இருக்க ஒரு பொருள் தான் வெந்தயம் போட்டு காய்ச்சலாம். நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டிங்கன்னா அந்த நெய் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல வாசமாகவும் இருக்கும். அப்புறம் இன்னொரு பொருள், இது மூணுமே வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் இந்த பால்லேருந்து வெண்ணெய் எடுத்து வச்சு வெண்ணெய் எடுக்கும்போது வருதுங்க இல்லையா மோர், அந்த மோரே ஊற்றி தாளிக்கலாம். மற்ற மூணு பொருளும் ஊற்றி எப்படி வந்து நீங்கள் வந்து நெய் வந்து ரெடி பண்ணுறதுன்றது ஈஸி தான். பட் அந்த மோர் சேர்க்கும்போது மட்டும் எந்த ஸ்டேஜில் சேர்க்கணுன்றது கரெக்டாக பார்த்து சேர்த்திங்கன்னா மற்ற மூணு பொருளை விடவே ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியும் கூட, எளிதாக கிடைக்கிற பொருள் தான். நீங்கள் அதனால் அதை வந்து எப்படி பண்ணணுன்றதை இப்போ நான் உங்களுக்கு அந்த மோரில் உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணியும் பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த சைடில் இருக்கிற அந்த கசடு பூரா வந்து நடுவில் வந்து சேர ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜ்லேயும் இன்னும் கொதிக்கணும். அந்த நிறம் மாறி வரணும். உங்களுக்கு அந்த மோர் அந்த வெண்ணெய் வந்து இருந்த அந்த நிறத்தை விட நெய்யோட நிறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரும். உங்களுக்கு நல்லா கொதிக்கட்டும்னா கொஞ்சம், அதே சமயம் ரொம்ப முருகிடவும் கூடாது. இந்த நெய்யில் இருக்க கப்பி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இப்படி எடுத்திங்கன்னா கொஞ்சம் போல் கலர் மாறி வரும், ஒரு மாதிரி பொன்னிறமாக வரும். அந்த ஸ்டேஜில் இது கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சுன்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து கோயிலுக்காக காய்ச்சறதுனால உப்பு சேர்க்கலை இதில். பார்த்துக்கோங்க, நான் எடுத்து வச்ச அந்த மோர் இது, அதில் கொஞ்சம் போல் அந்த மோரை சேர்த்துக்கிறோம். எப்படி படபடன்னு பொரியுது பாருங்கள். பொரிஞ்சதும் அதில் இருக்க அந்த நிறமும் மாறும், வாசம் நல்ல வாசம் வரும் உங்களுக்கு. இது நல்லா இப்படி அந்த பொரி அடங்கின உடனே அடுப்பை நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அந்த இது ஃபுல்லாக அடங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பாருங்கள் நல்ல வாசம் வருது எனக்கு. நல்ல ஃப்ளேவரான நெய், எந்த கலப்படமும் இல்லாமல் வீட்லேயே நம்ம ரெடி பண்ணுற நெய். உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்களே ரெடி பண்ணி கொடுங்க. எந்த வித ஆர்டிஃபிஷியலும் இல்லாமல் எந்த வித கலப்படமும் இல்லாமல் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கையாலேயே ரெடி பண்ணி கொடுக்குற நெய் குழந்தைங்களுக்கு ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், இப்போ உங்களுக்கே தெரியும் கலர் எவ்வளோ மாறி இருக்குது பார்த்தீங்களா. அதே மாதிரி அடியில் இருக்க அந்த கப்பியோட நிறமும் பாருங்கள். இந்த நேரத்துக்கு அந்த கப்பி வந்துருச்சுன்னா கரெக்டான பதம்னு அர்த்தம்.
இப்போ வந்து நீங்கள் அடுப்பை நிறுத்திடலாம். இதை வந்து நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ இல்லை ஏர்டைட் கண்டெய்னர்லையோ போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நாள் வர நல்லாயிருக்கும். வீட்டில் எடுக்கிற நெய்ன்றதுனால ரொம்ப நாள் வர நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். அப்பப்போ தேவைக்கு வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. மொத்தமாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளேவர் குறைஞ்சிரும். அதனால் தேவைக்கு ஒரு 1 வீக்குக்கு ஏற்ற மாதிரி முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க, யூஸ் பண்ணுங்கள்.